சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா? உங்க அப்பாவுடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமணம் கட்டிட்டு கட்ட வண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ள பெரிய எடுத்து குடும்பம், உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு முதலாளி. இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடவா? அறிவு கெட்டவனே, மாப்பிள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போற? இதே வறுக்க போற? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? என் சமயக்காரன் மட்டன் வறுத்தான்னா சில்க் சில்கா இருக்கும். ஆமா. ஐயோ ஐயோ, மாப்பிள, என் குழந்தை பாக்கல? குழந்தையா? அதான் என் மகன் ராதா. பாக்கலாம், வாங்க. பாக்கலாமா? பாக்கலாமா? பாக்கலாம், வாங்கோ வாங்கோ. டேய் பிண்டோ, அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்க, எங்க போய் மாட்ட போறியோ தெரியல. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார, ஆட்டி மாறி நடந்துக்கடா. உன்ன கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னீங்க. நான் காப்பியாப்பா, ஸ்பூன்ல போட்டு கலக்கி எடுத்து வர்றதுக்கு. உடவு கடவை கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா? நீ ரொம்ப சின்ன சின்ன பையன், அவசரப்படுற. உனக்கு உலக அனுபவம் பத்தாது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மன்னன். அதனாலதான் எனக்கு பட்ட பெயரே சுசோவி சொக்கலிங்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும். தம்பி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில இருந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார், வேணாம் சார், நான் ரொம்ப பாவம் சார, என்ன விட்டுருங்க சார். அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பாக்குற? ஏங்க, ஏன் மாப்பிள்ள தலை குனிஞ்சிட்டு இருக்காரு? மாப்பிள்ளைக்கு சுருங்க சொன்ன, குனிஞ்சிட்டாரு. அதானே பார்த்தேன், உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட கூடாத. அடிப்படி அறிவு கட்டவள மாப்பிள்ள, பொண்ணு வந்தாச்சு, தலைய நிமிந்துக்கா. மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்காரு பாத்தியா? அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? என்ன இந்த வீட்டு கூடாதுன்னு சொல்லணும்? வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை? பைத்தியக்காரி, பேசாதே. என்ன சொல்ற? இல்லமா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயி இன்னும் கண்ணி கழியாம இருக்கியம்மா. முண்டோ, யாரு சொன்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னமா சொல்ற? இல்லமா, இதுவும் கதையிலதான். ஏண்டி நெருப்பு கொழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யாரு? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துலதான். அந்த புஸ்தகத்தை கொண்டா கதையா? இது நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது, இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா? ராங் நம்பர். யாரோ ஒருத்தர் இடம் தெரியாம போன் பண்றான். வாடைய. இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையும் போன் பண்றானோ? யாராலும் மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழைதான் பேசுறான். உடறான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குடி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்களை போய் மழை வருமானு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானில ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள், மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும், அது பேர் தான்டா மழை. வச்சுட்ட? சரியான மாங்கா எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு.
இந்த இழு எடுத்தா வச்சுட்டான். அடி போடி. அப்பா உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுமா, நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனா தான் இருக்கும், நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவனி கவனி, என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். ஒன்னா மஜாக்கா. ஹலோ. ஹாய் ராதா, இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது மழை தானே சார், இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை, ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க, மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன அப்பா, நான் உள்ள போறேன். எங்க மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவன் அப்படி குழப்பி இருக்கு.